Hi Students, I am Maitli. This is ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் Max. சிக்ஸ் பாயிண்ட் டூ தான் பார்க்க போகிறோம் இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் Find த எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஃபார் தி ரேண்டம் வேரியபிள் ஆஃப் அன் unbiased டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அப்போ இதில் வந்துட்டு நம்ம இதோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஃபைன் பண்ணணும் இப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படின்னா இ ஆஃப் எக்ஸ் ஓகே ஸோ பாருங்கள் இது எப்படி போடலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து இப்போ இது ஒரு அன்பயஸ்ட் டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போது வென் அண்ட் அன்பயஸ்ட் டைம் ஓகே ஸோ இப்போ ஒரு டை வந்து நம்ம த்ரோ பண்ணுறப்போ அதில் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள் இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் அப்படின்னு எடுத்துட்டாக்க ஒரு டைஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நம்ம த்ரோ பண்ணுறப்போ அதில் என்னென்ன வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஒன் வரலாம் அப்படி இல்லைன்னா டூ வரலாம் த்ரீ வரலாம் ஃபோர் அப்புறம் ஃபைவ் அப்புறம் சிக்ஸ் ஓகே ஸோ இவ்வளோ வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்போ டைஸ் போடுறப்போ ஸோ அப்போ இதெல்லாம் இப்போ எஸ் ஈக்குவல் டு சாம்பிள் ஸ்பேஸில் வந்து எஸ் ஈக்குவல் டு இவ்வளோ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஆஃப் எஸ் அதாவது நம்பர் ஆஃப் எஸ் வந்து எவ்வளோன்றது எடுத்துக்கோங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக டோட்டலாக சிக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இப்போ என்ன ஆஃப் எஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் இப்போ நமக்கு இ ஆஃப் எக்ஸ் தான் நம்ம கண்டு பிடிக்க வேண்டிய வேல்யூ வந்துட்டு இ ஆஃப் எக்ஸ் தான் ஓகே ஸோ இப்போ இதில் இந்த எக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்படி இருக்கிறதுனால தார் ஃபோர் எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூ இப்போது எக்ஸ்டேக்ஸ் த வேல்யூஸ் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் வந்து இது நம்ம ஜென்ரலாக எழுதுறதுனால தான் எஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இதுவே நமக்கு இப்போது எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படின்றதுனால எக்ஸ் அப்படின்றதுனால இந்த எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே இதெல்லாம் எக்ஸ்டா வேல்யூஸ் இப்போ இதில் இருந்து இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் எழுதுகிறப்போ ஃபர்ஸ்ட் வந்து பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் இருக்கிறதுக்கான சான்சஸ் என்ன அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபார்மில் பிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ஆஃப் எக்ஸ் பை எஸ் அப்படின்னு போடுவீங்க இல்லையா அப்போ அதில் என்ஆஃப் எக்ஸ் அப்படின்றது என்ன நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் வர்றதுக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பாக ஒன் தான் இருக்குது டிவைடட் பை அவுட் ஆஃப் எத்தனை இல்லை சிக்ஸில் அப்போ சிக்ஸில் ஒன் தான் நமக்கு ஒன் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றாங்க அதே மாதிரி பிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ அப்போ டூ வர்றதுக்கான பாசிபிலிட்டி அப்படின்னு எடுத்துட்டாலுமே நமக்கு வந்து டூ ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது ஸோ அப்போ இதுவுமே நமக்கு ஒன் பை சிக்ஸ் தான் வரும் அதே மாதிரி பிஎஃப் 3 ஈக்குவல் 1 த்ரீக்கும் ஒன் பை சிக்ஸ் தான் அதே மாதிரி பிஎஃப் எக்ஸ் ஈக்குவல் ஃபோர் உங்களுக்கு ஒன் பை சிக்ஸ் தான் வரும் பிஎஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு ஒன் பை சிக்ஸ் தான் பிஎஃப் எக்ஸ் ஈக்குவல் சிக்ஸ் நமக்கு அதே ஒன் பை சிக்ஸ் தான் வரும் ஓகே எல்லாத்துக்குமே நமக்கு ஒவ்வொரு பாசிபிலிட்டி தான் இருக்குது இல்லையா ஸோ அந்த வேல்யூஸ் வந்து எப்படி எழுதிக்கலாம் இப்போ வந்து நம்ம இப்போ என்ன எழுதுறோம்னா தேட் ஃபோர் Therefore, the ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து இப்போ எழுதுகிறோம் ஸோ இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா first வந்து நம்ம டேப்ல காலத்துலையும் எழுதிடலாம் நம்ம அதாவது கேபிடல் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம ஸ்மால் எக்ஸ் அப்படின்னு எடுத்துடலாம் அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் ஓகே ஸோ இப்போ கேபிடல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் அப்படின்றது நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எடுத்துருந்தோம் இல்லையா எக்ஸோட வேல்யூஸ் நம்ம என்னென்ன டிஃபைன் பண்ணிடணோ அந்த வேல்யூ போடுங்க பிஆப் கேபிட்டல் எக்ஸ் இக்கு ஸ்மால் எக்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைச்ச வேல்யூஸ் இருக்குல்லையே அதை வந்து போட்டிருக்கணும் ஓகே இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் என்னென்ன வேல்யூஸ் எடுத்திருந்தோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் எடுத்திருந்தோம் ஓகே அதுக்கு நமக்கு கிடைச்ச வேல்யூஸில் எது எது ஒன் பை சிக்ஸ் ஒன் பை சிக்ஸ் ஒன் பை சிக்ஸ் இதுக்கு ஒன் பை சிக்ஸ் ஒன் பை சிக்ஸ் ஃபைனலி நமக்கு வந்து ஒன் பை சிக்ஸ் தான் கிடைச்சிருந்தது ஓகே ஸோ இப்போ இதில் இருந்து இப்போ நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் ஃபங்க்ஷன் எழுதணும் இல்லையா அப்போ நம்ம இக்ஸ் அதுக்கு என்ன பண்ணிடலாம் இப்படி கிடைச்சதுனால டேஃபோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஃபார் த ரேண்டம் வேரியபிள் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க ரேண்டம் வேரியபிள் random ரேண்டம் வேரியபிள் ஆஃப் அண்ட் அன்பயாஸ் அன்பயாஸ் டைப்பி இருக்கும் அப்படின்னாக்கா எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படின்றதுனால E of x equal ஈக்குவல் டு எதுலேருந்து எது வரைக்கும் சமேஷன் நம்மளோட ஃபார்முலா வந்து summation ஆஃப் i equal to ஒன் டூ சிக்ஸ் ஏன்னா நமக்கு இங்கே 6 வரைக்கும் எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ அதனால நம்ம இப்போ எப்படி எடுத்துக்கலாம் E of X equal to சம்மேஷன் ஐஈக்குவல் டு ஒன் டூ சிக்ஸ் அதே மாதிரி எக்ஸ் இன்டூ பிஎஃப் எக்ஸ் இது தான் நமக்கு எக்ஸ்பெக்டட் வேல்யூவோட ஃபார்முலா ஸோ அப்போ இதில் வந்து இப்போ நம்ம எடுத்துருக்கிற வேல்யூஸ் என்னது ஒன் டூ சிக்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம் அப்போ எக்ஸுக்கு வந்து வேல்யூ போடுங்க அதே மாதிரி பிஎஃப் எக்ஸ் அப்போ எக்ஸ் அப்படின்றது நம்ம எடுத்துருக்கிற வேல்யூ பிஎஃப் எக்ஸ் அப்படின்றது நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கோ அதை எடுத்து போட்டிருக்கணும் ஓகே ஸோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம சம்மேஷன் அப்படின்னால எல்லாமே தான் எல்லாம் சேர்த்து எழுதுறது சம்மேஷன் இல்லையா ஸோ அப்போ எக்ஸுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருந்தோம் ஒன் எடுத்திருந்தீங்க இல்லையா அப்போது ஒன் இன்டூ பிஆஃப் எக்ஸ் ஒன் எடுத்தப்போ நமக்கு பிஆஃப் எக்ஸ்கு என்ன கிடைச்சது ஒன் பை சிக்ஸ் ஓகே அதே மாதிரி பாருங்கள் நெக்ஸ்ட் எக்ஸுக்கு என்ன எடுத்திருந்தோம் டூ எடுத்திருந்தோம் அப்போ பிஆப் எக்ஸ் என்ன கிடைச்சது ஒன் பை சிக்ஸ் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து த்ரீ எடுத்திருந்தோம் த்ரீ எடுத்தப்பையும் ஒன் பை சிக்ஸ் அதே மாதிரி எக்ஸுக்கு ஃபோர் எடுத்திருந்தீங்க ஃபோர் எடுத்தப்போ நமக்கு ஒன் பை சிக்ஸ் கிடச்சிது அப்புறம் பிளஸ் ஃபைவ் எடுத்திருந்தோம் ஃபைவ் எடுத்தப்பையும் ஒன் பை சிக்ஸ் அப்புறம் சிக்ஸ் எடுத்தப்பையும் நமக்கு வந்து ஒன் பை சிக்ஸ் கிடச்சிது ஓகே ஸோ இப்போ இதில் இருந்து இப்போ என்ன பண்ணிக்கலாம் ஸோ இந்த இவ்வளோ வேல்யூஸ் வருது அப்படின்னாக்கா நம்ம ஃபைனில் என்ன பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயும் பாருங்கள் சிக்ஸ் வந்துட்டு நமக்கு காமனாக இருக்குது ஸோ அதனால் எல்சிஎம்மில் வந்து நம்ம சிக்ஸை வந்து எடுத்துடலாம் டினாமினேட்டரில் ஸோ சிக்ஸை வந்து காமனாக எடுத்துக்கோங்க நியூமிரேட்டரில் இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க அப்போ இதில் ஒன் ஒன் ஜார் ஒன் ப்ளஸ் இங்கே ஒன் டூ ஜார் டூ ப்ளஸ் ஒன் த்ரீ ஜார் த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் ஜார் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஜார் ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் இப்படி வந்து எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ பாருங்கள் இது ஃபுல் இந்த எல்லா வேல்யூஸும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள் இங்கே சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென் வந்துடும் டென் ப்ளஸ் ஃபைவ் ஃபிஃப்டீன் அப்புறம் ஃபிஃப்டீன் ப்ளஸ் த்ரீனா எயிட்டீன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வந்துடும் ஸோ அப்போ நமக்கு இங்கே ட்வெண்ட்டி ஒன் டிவைடட் பை சிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்கா த்ரீ டேபிளே பண்ணிக்கலாம் இல்லையா அப்போ செவன் த்ரீஸாக டுவெண்ட்டி ஒன் அதே மாதிரி டூ த்ரீஸாக சிக்ஸ் அப்போ செவன் பை டூ அப்படின்னு கிடைக்கும் இந்த வேல்யூ ஈக்குவல் டூ செவன் டிவைடட் பை டூ ஸோ இப்போ நம்ம இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ செவன் பை டூ அப்படின்னு எழுதுறதை விட நமக்கு இது ப்ராப்பரான வேல்யூ என்ன அப்படின்றத எழுதணும் ஓகே ஸோ அப்போ நம்ம செவன் பை டூ வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம் இல்லையா செவன் பை டூ பண்ணுறப்போ நமக்கு இங்கே த்ரீ டூஸாக சிக்ஸ் வந்துருக்கும் ரிமைனிங் ஒன் கிடைக்கும் பாயிண்ட் வச்சு ஜீரோ எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு என்ன வந்துடுவீங்க ஃபைவ் டூஸாக டென் அப்படின்னு வந்துடும் ஓகே அப்போ வந்து இப்போ நான் ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க அப்போ தேர் ஃபோர் இப்போ வந்து தேர் ஃபோர் எக்ஸ்பெக்டட் வேல்யூ அதாவது இஎஃப்எக்ஸ் இஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் வந்து இப்போ என்னது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓகே இப்போ நமக்கு கொஷின் கேட்டிருந்த கொஷின் அதுதான் இல்லையா எக்ஸ்பெக்டட் வேல்யூ தான் கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்னன்றது கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ இப்போ இந்த எஸ்பெக்டட் வேல்யூ தான் நமக்கு ஃபைண்ட் பண்ணியிருக்கிறது ஓகே ஸோ இது ஃபுல்லாக இந்த டேப்லெட் காலம் இந்த இதெல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் ஓகே இது ஃபுல்லாக ஃபைன் பண்ணதுக்கப்புறம் கடைசி எக்ஸ்பெக்டட் வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மருக்கம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் தேங்க்யூ